அப்படியே எடுத்து நீங்க இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைவ் ரியாக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க. ஜிம்பாப்வே வெர்சஸ் பங்களாதேஷ் ரொம்ப க்ரூஷியலா மேட்ச் போயிட்டு இருக்கு. சகிப் அல் ஹசன் நல்ல நல்ல ரன் அவுட் வேற பண்ணிருக்கான். தலைவர் வேற லெவல் ஃபீல்டிங். டயட்ல இருக்காங்க. விக்கி வந்து அம்பையர் மேல ரொம்ப கோபத்தை காட்டுறாரு. அம்பையர் வந்து ஒழுங்கா பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. 6 பாலுக்கு 16 அடிக்கணும். ப்ரோ உங்களை மாதிரி போடுவாங்க ப்ரோ ஸ்பின்னர். ஒரு ஸ்பின்னராக இருக்கீங்க நீங்கள். ஆ அங்கே பாருங்க எட்ஜு பரல பரவாயில்ல. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பால் ஹாட்ரிக் பண்ணி அவுட் ஆகுமா? அது மாதிரி அதோட பரவாயில்ல. வேற யாரும் பேர் யாராச்சும் சொல்லியிருக்கலாம். மும்பை இந்தியன்ஸ்னால ஹாட்ரிக் பண்ணியான்னு பேர சொல்கிறாங்க. தலை சொல்லு தலை. என்ன ரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே ஒரு மேட்ச் பார்க்குற சுகம் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டா அந்த பவுண்டரியில நிக்க வச்சுட்டு போட்டுறாங்க. பாகிஸ்தான் தோக்கெடுத்தான். அதே மாதிரி இவங்களும் தோக்கெடுப்போம். 4 பால் பாக்கி இருக்கு. தூக்கி விட்டுருக்காங்க. 3 பாலுக்கு 11 இருக்கு. அடிச்சது யாரு? நகர்வா தானே? நகர்வா இறங்கி வேடிக்கை பார்த்தானா ஸ்டம்பிங். இறங்கி வந்து அவுட் சைட் அப்ள போட்ட பாட சுத்த பார்த்துருக்காங்க. கரெக்டான ஸ்டம்பிங். கடைசி பால் எவ்வளோ அடிக்கணும்? பேட்ஸ்மேன் யார் இப்போ? விசுரபாணியா? இதை பற்றி எங்களுக்கு தெரிய ஒரே காரணம் வந்து நாங்கள் ட்ரீம் 11 பிளேயர்ஸ். நாங்கள் ட்ரீம் 11 விளையாடுவோம். இவர் ஜெராட் சவுத் ஆஃப்ரிக்கா நம்ப அடிச்சிட்டோம்னா பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க. ஸ்டம்பிங் மறுபடியும் ஸ்டம்பிங். மேட்ச் முடிஞ்சு ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை முடிஞ்சு நினைச்சோம். ஃப்ரீ ஹிட் வேற.
ஜிம்பாபே ஜெயிக்கணும் தான் டீம் எதிர்பார்க்கறாங்க. பரவாயில்ல ஒரு கோப்பு கொடுத்து எங்களை அடிக்கிறீங்களா? நாலு ரன்ல தோத்துருக்காங்க, அவ்வளவுதான் தேவை.